வடக்கு ரயில் கடவை காப்பாளர்கள் நிரந்தர நியமனம் வழங்கக் கோரி ஜனாதிபதியை சந்திக்கும் நோக்குடன் வவுனியாவிலிருந்து நடைபயணம் ஒன்றை ஆரம்பித்துள்ளனர். குறித்த நடைபயணம் இன்று பகல் 12 மணியளவில் வடக்கு கிழக்கு ரயில் கடவை காப்பாளர் ஒன்றியத்தின் தலைவர் எஸ் ஜி ராஜ்குமார் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளதுடன் இதில் 7 உறுப்பினர்கள் கலந்து கொண்டுள்ளனர். வடக்கு கிழக்கு ரயில் கடவை ஊழியர்களின் பிரச்சினைகள் மற்றும் அவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்க வேண்டும் என போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.